சேமனா, எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அந்த இதில் வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்ம ஒரு விசுவாசி ஆனதுக்கப்புறம் அல்லது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து பழைய மனுஷனுக்குரிய குணங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதில் ஒரு விஷயம், இந்த கோபம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பைபிளில் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். இப்போ இந்த கோபம்ங்கிறது சில சமயங்களில் நம்ம நியாயமாக பட வேண்டிய சூழல்கள் இருக்குது. அந்த சில இடங்களில் வந்து அந்த நியாயமான கோபம் கொள்றதையும் அதை கோபப்படுறதையும் சில பேர் இது தப்பு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள வச்சிங்களேன், ஒரு கணவனோ மனைவியோ காலையில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு மீட்டிங்க்கே போகிறாங்கன்னு வச்சிங்களேன். அப்படி போகும்போது யாரோ ஒருத்தர் டிலே பண்ணுறாங்க, டைம் டிலே பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் டிலே பண்ணும்போது ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்பௌஸ் யார் டிலே பண்ணுறாங்களோ, ஏற்கனவே ரெடியாக இருக்கிறவர் டயத்துக்கு போகணும்னு விருப்பப்படுகிறவர் கோபப்படுகிறார். அந்த கோபங்கிறது ஒரு நியாயமான ஒரு கோபமாகத்தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த கோபம்னா என்ன? இந்த கோபத்தை வந்து நியாயமான கோபம்னு ஒன்று இருக்கு, சிலதுல வந்து நியாயம் இல்லாத கோபங்களும் இருக்கிறதா இருக்கு. ஸோ இந்த கோபத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், கோபம்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். பொதுவா வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு. பொதுவாக வந்து கோபப்படக்கூடாது அப்படிங்கிறது விசுவாசிகள் மத்தியில் மட்டுமல்ல பொதுவாகவே சொல்லப்படுகிற ஒரு விஷயம். பெரியவங்க வந்து சின்னவங்களை பார்த்து சொல்லுவாங்க கோபப்படாதீங்க, கணவன் வந்து மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோபப்படக்கூடாது என்று சொல்றதுக்கு முன்பு கோபம் அப்படிங்கிற உணர்வு என்னங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். தேவன் வந்து உலகத்துல மனுஷனை படைத்த போது உணர்வுகள் உள்ள மனுஷனா தான் படைச்சார். மனுஷனுக்கு உணர்வுகள் முக்கியமான ஒரு காரியத்திற்காக கொடுக்கப்பட்டது. உணர்வுகள் இல்லை அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய வாழ்க்கையே கிடையாது. உணர்வுகளை பத்தி நம்ம பேசுவோம்னா சோகம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, சந்தோஷம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு, பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு. அதே மாதிரி கோபம் என்பதும் ஒரு இயல்பான ஒரு உணர்வு தான். இதை வந்து நம்ம சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சில சமயங்கள்ல வந்து இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு இயல்பானதா நம்ம இருந்தா கூட இனங்கண்டுகொள்ள அது கடினமான ஒரு உணர்வு கூட. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைக அதுக்கு பேச தெரியாது, ஆனா அந்த சின்ன பிள்ளைகள் கூட பிறந்து சில நாட்கள் ஆன சிறு பிள்ளைக்கு கூட கோபம் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஏன்னா அது வந்து வெளிக்காட்ட தெரியாது, அதனுடைய அழுகை அடம்பிடிக்கக்கூடிய அந்த சுபாவம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது இந்த கோபத்தினுடைய வித்தியாசமான வெளிப்பாடுகள் தான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது கோபப்படக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சொல்வதை காட்டிலும் எப்பொழுது கோபம் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, எப்பொழுது கோபம் வந்து அது தவறான ஒரு விஷயமா ஆகிறது என்பதை நம்ம சரியாக விளங்கிக்கணும். வேத புத்தகத்திலே நம்ம எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் அதனுடைய 4:26 நீங்க வாசிங்களேன். பேசியர் 4:26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்ப கோபம் என்கிறது வேதத்தினுடைய அடிப்படையிலேயே மாரலி நியூட்ரல் எமோஷன், நல்ல உணர்வு கெட்ட உணர்வு என்கிற விதத்துல கோபத்தை பார்க்கறத காட்டிலும் இட்ஸ் மாரலி அண்ட் நியூட்ரல் எமோஷன். அதனாலதான் வேத புத்தகம் சொல்லுது கோபம் கொண்டாலும் அது பாவத்துக்கு நேராக இழுத்து செல்லாம நீங்க என்ன செய்யணும் பார்த்துக்கலாம். அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய வசனம் கூட நமக்கு எதை காட்டுது அப்படின்னு சொன்னா கோபத்தை சமாளிக்கிறது எப்படி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக சரி செய்யப்பட வேண்டியது சரி செய்யப்படணும் அப்படித்தான் வேத புத்தகத்துல வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா
தேவன் மனுஷனை படைத்த போதே உணர்வுகளோட தானே படைத்தாரு. அது தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதனுடைய அடையாளம் தான் மனுஷனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் கூட. அப்ப இந்த உணர்வுகள் ஆண்டவரிடத்திலையும் நம்ம பார்க்க முடியும். கோபம் என்கிற இந்த உணர்வை தேவனிடத்திலையும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள், பழைய ஏற்பாட்டில் மட்டும் 600 மேற்பட்ட முறைகள் வந்து இந்த கோபம் என்கிற வார்த்தையை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய ஜனத்தின் மீது கோபம் உள்ளவராக இருந்தார் என்கிற விதத்திலையும் நம்ம என்ன செய்யறோம், பல முறை நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கே என்ன இருக்கு, கோபம் என்கிற உணர்வு உண்டு. ஆகையினால இத முதல்ல நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். கோபம் என்பது மனுஷனுக்கு இயல்பாய் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. சரி, இப்ப நான் நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டானு நீங்க சொல்லுங்க. அதாவது கோபம் என்பது பாவம் கிடையாது, ஏன்னா கடவுளுக்கே அந்த தன்மை இருக்கு, அந்த பண்பு இருக்கு. சோ அதனால தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதனுக்கும் அதே அந்த பண்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. அதனால அது வந்து கோபம் என்பது பாவம் இல்லை, அது நம்மளுடைய ஒரு இயல்பான உணர்வு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அது சரிதானே? ஆமா. ஓகே, இப்ப நீங்க அதே மாதிரி இந்த தேவனுடைய கோபத்தை குறித்து பைபிள்ல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வேத பகுதிகளில் ஒரு சிலவற்றை நம்ம வந்து வாசி பார்ப்போமே. சரி, நீங்க உபாகம புஸ்தகம் 7:4 வசனத்தை வாசிங்க. உபாகம புஸ்தகம் 7:4 வசனத்தை வாசிங்க. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். சரி, 9 அதே புஸ்தகத்துல 9:19 வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன், கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். சரி, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல அன்பு கொண்டிருந்தாரு. ஆனால் அந்த அன்பை புரிந்து கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமா செயல்பட்ட போது, அல்லது அவரை துன்பப்படுத்துகிற விதத்துல பாவத்தை செய்த போது, ஆகையினால தம்முடைய பிள்ளைகள் மேல அவர் என்ன செய்தாரு, கோபப்பட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். நீங்க வேத புத்தகத்துல எப்பொழுதெல்லாம் தேவன் கோபப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அப்ப எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அதை நம்ம அடிக்கோடிட்டு நம்ம பார்க்க முடியும். அநியாயத்தை கண்டு தேவன் சகிக்காம கோபப்பட்டார், பாவத்தை கண்டு சகித்து கொள்ள முடியாம கோபப்பட்டார். இப்படித்தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், தேவனுடைய கோபத்தை வேத புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்ப நான் இப்ப புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அப்ப ஒரு தவறான விஷயம் நடக்கும் போது நாம கோபப்படுவது நியாயமானது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. ஓகே, இப்ப நீங்க இன்னொன்னு, பைபிள்ல இந்த தேவனுடைய கோபத்தை குறித்து, அவருடைய தந்தை கோபத்தினுடைய தன்மையை குறித்து பேசும்போது சில விஷயங்களை நம்ம வாசிச்சு புரிந்து கொள்ள முடியும். நீங்க வேத புத்தகத்துல சங்கீத புத்தகம் அதனுடைய 78 சங்கீதம், 78:38 வசனத்தை வாசிங்களேன். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார், அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஓகே, இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிங்க, 103 சங்கீதம் 8:9 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். தேவனுடைய கோபத்தினுடைய தன்மைகள் தான் இங்க விளக்கப்பட்டிருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தேவனுடைய கோபம் கட்டுப்படுத்தாமல் வெளிக்காட்டப்பட்ட கோபம் அல்ல, மெஷர்டு ஆங்கர், அதாவது எந்த அளவுக்கு கோபம் வெளிப்படுத்தப்படணுமோ அதை கூட அளந்து வெளிப்படுத்துகிறோம். அது வந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கடைசியில வாசிச்சது போல தேவனுடைய கோபம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய கோபம் அல்ல. ஒரு சமயத்துல கோபப்படுறாரு, ஆனா அந்த கோபப்பட்ட பிறகு அதிலிருந்து அவருடைய கோபம் தணியறதையும் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இன்னொன்னு நீங்க கவனிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா,
யார் மேல கோபமா இருந்தாரோ அந்த நபர்கள் அவருடைய சுபாவம் மாறும்போது இவருடைய கோபமும் என்ன செய்து தணியறதாக நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இப்ப நீங்க தேவனுடைய கோபத்திற்கும் மனுஷனுடைய கோபத்திற்கும் நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, பொதுவா சொல்றேன், தேவனுடைய கோபம் அது கட்டுப்படுத்தப்படுகிற கோபம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் கோபங்கிறது வந்து கோபம் வந்துச்சுன்னா மனுஷன் என்ன செய்யறாங்கன்னே அவனுக்கு தெரியறது கிடையாது இல்லையா. அவன் கையில வந்து என்ன இருக்குதோ அது கோபத்துல வெளிக்காட்டப்படுது. சில சமயங்கள் அவங்க முன்னாடி யார் நிக்கிறாருன்னு கூட தெரியாது, அவங்க என்ன செய்யறாங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்ப மனுஷனால கோபத்தை தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறது கிடையாது. அதனாலதான் அது பாவத்திற்கு நேராக பல சமயங்கள் என்ன செய்யறது, அவனை கொண்டு போய் சேர்க்கிறது. அது மட்டும் இல்ல, மனுஷனுடைய கோபம் பல சமயங்கள்ல ஆயுள் கணக்கா நிற்கிறது இல்லையா. நம்ம வந்து கேட்டிருக்கோம், அன்னைக்கு வந்து அவர் இப்படி செஞ்சாரு, அது நான் வந்து என்னன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், அந்த துரோகத்தை மறக்க மாட்டேன் இல்லையா. மனுஷனுடைய கோபம் அப்படிங்கிறது தேவனுடைய கோபத்திற்கும் நம்ம பார்க்கும்போது இன்னொன்னு நீங்க கவனிங்க ஸ்பர்ஜன், அதாவது மனுஷனுடைய கோபம் பல சமயங்கள்ல எப்படிப்பட்ட கோபம்னா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாச்சா நமக்கு என்ன செய்யும், கோபம் வருது இல்லையா. அடுத்தவனுக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது கூட நமக்கு கோபம் பல சமயங்கள்ல வர்றது கிடையாது. நமக்கு நம்ம பேருக்கு ஏதாவது யாராவது துரோகம் செஞ்சாங்க, நம்ம உடைமைகளுக்கு யாராவது துரோகம் செஞ்சாங்க என்ற அந்த சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு என்ன செய்யுது, கோபம் அதிகமா வருது. சுயம் கலந்த கோபம் தான் மனுஷனுடைய கோபம். இன்னொன்னு, பல சமயங்கள்ல நம்ம கோபப்படும் போது கூட எதுக்காக கோபப்படுறோம் அப்படிங்கிறது கூட பல சமயங்கள் நமக்கு என்னது புரிந்து கொள்ள முடியல. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை முழுசா நம்ம அறிந்து கோபப்படல. சில சமயங்கள ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடோம், கோபப்பட்டோம். நம்மளை பத்தி யாரோ சொன்னாங்கன்னு யாரோ நம்ம கிட்ட சொல்றத வச்சு நம்ம என்ன செய்யறோம், கோபப்படுறோம் இல்லையா. ஆனா தேவன் வந்து அவருடைய தன்மை என்னன்னா, எல்லாவற்றையும் அறிந்து இருக்கக்கூடிய தெய்வம், ஒரு சூழ்நிலையுடைய எல்லா கோணங்களையும் அறிந்த தெய்வம். அவர் நல்லா அறிந்த பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, கோபப்படுறாரு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது. அப்ப யாக்கோபுல யாக்கோபு எழுதும்போது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்ற சொல்ல வர்றாரு. வந்து தேவனுடைய கோபம் என்பது சரியான கோபமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய கோபம் என்பது சில சமயங்கள்ல நியாயம் இல்லாத நிலையில அல்லது முறையற்ற நிலையில நம்முடைய கோபங்கள் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றது போல சில விஷயங்கள் நம்ம யூகித்து அதன் அடிப்படையில கோபப்படுறோம். சோ அது வந்து தவறான கோபம் அப்படிங்கிறத நம்ம இப்ப நீங்க இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, தேவன் மனுஷன்ட்டையும் நியாயப்படி கோபப்படணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப தேவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை, நீதியின் அடிப்படையில அவர் காட்டுகிற அந்த கோப தன்மை மனுஷனாகிய நம்மளிடத்துலயும் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. உதாரணத்திற்கு நீங்க, அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மலைப்பிரசங்கத்துல மத்தேயு 5வது அதிகாரம் அந்த 22வது வசனத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் தன்னுடைய சகோதரனிடத்துல நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன். அப்ப நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் சொல்லும் போது நியாயமாக கோபிக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் உண்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்காக நம்முடைய முன்மாதிரியா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவரே அதை என்ன செய்திருக்கிறாரு, சில சமயங்கள்ல அவர் காட்டியிருக்கிறார். 1-2 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாமே. இயேசு கிறிஸ்துவானவர் கோபப்பட்டதாக நம்ம வாசிக்கக்கூடிய வேத பகுதிகள், சரிங்க, இப்ப வாசிங்க பாக்கலாம். Mark 3:5 வாசிங்க. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. அங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் குணப்படுத்தப்படும்படியாக ஒரு மனுஷனிடத்துல அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த இருக்கிறாரு. ஆனா இத சுற்றிலும் பார்க்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் என்ன இருக்கு, அவங்களுடைய மன கடினம், அதை கண்டு இவர் என்ன செய்தார்னு வாசிக்கிறோம், கோபப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இது நமக்கு தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு இல்லையா.
மத்தேயு 21வது அதிகாரம் வாசிங்களேன். மத்தேயு 21வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இப்ப வந்து அங்கேயும் கூட இயேசு கிறிஸ்துடைய கோபத்தினுடைய வெளிப்பாடத்தை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு இது ஜப ஆலயம், இந்த ஜப ஆலயத்தை நீங்க கல்லர் குகையா மாத்திட்டீங்க. நடந்துட்டு இருந்தது என்ன, அதாவது இந்த ஜப ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் அங்க ஜப ஆலயத்துல உபயோகப்படுத்தப்படுகிற காசு அவங்க என்ன செய்யணும், அதுல போடணும். ஆனா வழக்கத்துல வெளியே யூஸ் பண்ற காசு கிடையாது, இந்த ஜபாலயத்துல யூஸ் பண்ற காசு. அப்ப அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல இந்த ஃபோரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கேயே இருக்கு. அப்ப இந்த மாதிரி வரக்கூடியவங்கள்ட்ட அநியாயமா பிசினஸ் பண்ணக்கூடிய ஆட்களை இயேசு கிறிஸ்துவானவர் அங்க பாக்குறாரு. பார்த்துட்டு உள்ளத்துல இதுதான் நீதியின் கோபம். ஓகே, இன்னொரு இடத்துல வந்து வைராகியத்து நிமித்தம் அப்படி செஞ்சார் அப்படிங்கறது இருக்கு. ஓகே, அந்த வைராகியம் அப்படிங்கறதும் கோபங்கறது ஒரு விதத்துல எடுத்துக்கலாம், எடுத்துக்க முடியும். அப்ப ஸ்பர்ஜன், இப்ப ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லா தெளிவா புரியணும். கோபம் என்கிறது இந்த உணர்வு மாரலி நியூட்ரல் உணர்வு தான். ஓகே, தேவனுக்கு கோபம் இருக்கு என்பது தெளிவா வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கோபம் அதனுடைய தன்மை என்ன என்பதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மனுஷனுடைய கோபத்தினுடைய தன்மை எப்படி என்பதும் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா நியாயமான கோபம் ஒண்ணு மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட கோபம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கக்கூடிய கோபம் எனக்கும் உங்களுக்கு இருக்குமானால் அது பாராட்டப்படக்கூடிய ஒரு கோபம். சரி, நான் ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் சொன்னதில் வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது கரெக்டாங்கிறத சொல்லுங்க. நான் புரிந்து கொண்டது, இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, தவறு செய்கிறார்கள். இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெருப்பு கிட்டக்க போகாத அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் நெருப்பு கிட்ட போய் அதில் போய் ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் என்கிறதுல நம்ம கோபப்படுகிறோம், அவங்க மீறும்போது கோபப்படுகிறோம். அதே நேரத்தில் அந்த கோபத்தில் அவங்கள போட்டு பயங்கரமாக அடிக்கிறது அப்படிங்கிறத விட அவங்கள்ட்ட ஒரு பொறுமையா சொல்லி அவங்கள திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, அதாவது அந்த அவுட்கம் ரிசல்ட்டை நம்ம ஓரியன்டா வச்சு நம்ம செயல்படுறது அந்த கோபம் நியாயமான நிலையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே நீங்க சொல்ல வரீங்க. இப்ப வந்து நம்ம அதை வந்து கோபம் எப்படி பொதுவா நம்ம வெளிப்படுத்துறோம் என்பதை பத்தி நம்ம யோசிக்கும் போது அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இதே நான் ஒரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேனே, இந்த பல சமயங்கள்ல விசுவாசிகளா இருக்கக்கூடிய நம்ம கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல நம்ம கோபப்படுறது கிடையாது. அது வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப நிறைய பேர் சாந்த குணம்னு சொல்லிடுறாங்க, கோபத்தை அடக்குகிறவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள், அதிகாரம் எனக்கு கோபப்படுறதுக்கு என்னால முடியும், கோபப்பட்டு செயல்பட முடியும், ஆனால் நான் சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறேன், அதனால நான் அந்த கோபத்தை அடக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதான் பிரதர், சாந்த குணம் வேணும் சரிங்களா, ஆனா நியாயமாக கோபப்பட வேண்டிய இடத்துல அல்லது நீதிக்கு வேண்டி நிற்க வேண்டிய இடத்துல வாயடைத்து மௌனமா இருப்பதும் அது தேவனுடைய பார்வையில உள்ளங்கான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உங்களுடைய சபையிலேயோ அல்லது உங்களுடைய பார்வைக்கு முன்பாகவோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், அவனை வந்து கண்ணு தெரியற பார்வையுடைய ஒரு மனுஷன் ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க சரிங்களா, அந்த சமயத்துல நியாயப்படி உங்களுக்கு என்ன வரணும், கோபம் வரணும். ஆனா அந்த கோபத்தை வச்சு நீங்க வந்து அவனை அடிக்கணும்னு நான் சொல்லல, ஆனா நியாயப்படி அநீதியை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும், கோபம் வரணும். பல சமயங்கள்ல வந்து அப்ப கூட நம்ம வந்து கோபம் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய சுயம். எப்படி நம்ம போய் வந்து போய் சொன்னோம்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, அவர் வந்து சரியா அதை எடுத்துக்கலன்னு சொன்னா நமக்கு வந்து விரோதமா அவர் என்ன செய்யப்படுவாரு, செயல்பட ஆரம்பிச்சுடுவாரோ, இந்த மாதிரி சிக்கல்கள் நமக்கு என்னது இருக்கு, நிறைய இருக்கு. ஆகையினால
பல சமயங்களையும் கோபப்பட ஒரு நல்ல தருணம் இருக்கு, அத கூட நம்ம என்ன செஞ்சிடறோம். அதனாலதான் பவுல் திமோத்தேயுக்கு சொல்லும் போது கூட, நீ உபதேசம் பண்ணும் போது கூட கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு அப்படிங்கறத சொல்றாரு. மேபி அவருடைய தவறுகளை அறிந்த போதும் சரி, அது அவங்க தெரியாம செய்யறாங்க அப்படிங்கறத உற்றாம நீ அந்த நேரத்துல கடிந்து கொண்டு, ஆமா அதுவும் ஒரு விதமான அதாவது